மக்களே, செல்வித்து ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஏஸ், இன்றைக்கி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி அருவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு வந்து நம்ம கேமராமேன் சார் காசி சாரோட பொண்ணு. பேச்சியம்மாள் இவளோட ரியல் நேம், உண்மையான பேர். அதுக்கப்புறம் செல்லமா ஸ்வீட்டாக கூப்பிட்றது பபிதா. ஸோ இவளோட சேர்ந்து இன்றைக்கி எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ். நான் அடிக்கடி விளையாடுவேன், நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஊருக்கு போனால் கண்டிப்பாக தாயபாஸ், ராஜாராணி, மற்ற விஷயங்கள் எல்லாம் விளையாடுவேன். ஸோ எங்களை வந்து கேமராமேன் சார் வந்து இவர் தான் காசி சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்சி சாரையும் நம்ம டைரக்டரையும் நான் காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி இவளோட மறுபடியும் எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு புது விளையாட்டு திவ்யா ஒன்று சொல்லி கொடுத்துட்ருந்தோம், அதெல்லாம் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம ஆர்சி சாரோட பையன். ஸோ தம்பி பேர் வந்து தனிஷ் கருணாச்சலம். ஸோ க்யூட்டாக மொட்டை போட்டுட்டு எனக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாகவே இருந்தப்படி. ஸோ நம்மளுக்கு குழந்தைங்க நம்ம ஸ்வீட் லவ்வர் பேபிஸ். ஸோ சொல்லவே வேண்டாம், தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாண்டு ஜாலியாக அன்றைக்கி பொழுது போச்சு. சின்ன சின்ன கேப் தான் கிடச்சிச்சு. ஸோ நம்ம அருவி டீமோட நம்ம நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இது வரைக்கும் மோஸ்ட் மை ஃபேவரட் டீம் அப்படின்னா திருமகள் அண்ட் அருவி. எப்போவுமே ஸ்டார்டிங் பூஜை கேமராவுக்கு போடும்போதே நம்ம கேமராவை தூக்கி ஆன் வச்சுருவோம். பிகாஸ் நாங்களும் இது வந்து ஒரு தொழிலாக தான், நான் இன்னை வரைக்கும் அந்த தொழில் தான் என்ன வாழ வச்சிட்ருக்குறது. ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கெல்லாம் காட்டிட்டு, நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அருவி ஷூட்டிங் ஸ்பாட்டோட வ்ளாக் போடுங்க வ்ளாக் போடுங்கன்ட்டு. அப்பப்போ ஷார்ட்ஸாக போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பேன், பட் வந்து அதை போட மாட்டேன். அதனால் இன்றைக்கி எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணியும் ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேவில் எடுத்தது. சம்டைம்ஸ் வந்து ஒரே நாளில் 3 ஷிஃப்டிங். இந்த கோவில் உங்களுக்கு நல்லா தெரியும், காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில். ஸோ பெருசு தூங்கிட்டு இருந்தாங்க, அயராது வந்து ஓய்வெடுக்கிற வயசுலேயும் வந்து அயராது வேலை பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன கேப்பை கூட மிஸ் பண்ணாமல் அப்படியெல்லாம் தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறது, நம்ம எப்போவுமே நம்ம குட் திங்ஸை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரே நாளில் 3 ஷிஃப்டிங் பண்ணது தான் அந்தந்த ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ். நம்ம வீட்டுக்கு வந்து பேசுறது, அது இல்லாமல் டெலகாஸ்ட் பண்ணாமல் இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம வெளியோட கூடாதுங்கிறது ரூல்ஸு. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு. இப்போ எனக்கு வீடியோ போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது, நீங்கள் என்னை என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டல்லாகிட்டு அப்படியே அமைதியாக வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் மெமரிஸாக எனக்கு வேணும், இதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக கேட்ட ஷார்ட்ஸாக வீடியோஸாக போடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு நாள் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் வந்து பார்க்குக்கு போயிருந்தப்போ, தாய்ஷா பார்க் முன்னாடி, அது பல்பு கிடையாதுங்க, அது வந்து சூரியன் மறைகிற டைமு. சின்ன சின்ன கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருவி தூங்கிடுவான், நான் தூங்கவே மாட்டேன், என்னை பேயின்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா தூங்கவே மாட்டேன் நான், எனக்கு தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நார்மல் வீட்டில் கூட சரி தூங்குறதுக்கு எப்படியும் 1:00 ஆகிடும், ஆனால் எழுந்திரிச்சிடுவேன் வேக்கப்பு. ஷூட்டிங் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நல்லா டீப் ஸ்லீப் போவேன், இல்லாட்டி நம்ம மைண்டு ஒர்க் ஆகாது. ஸோ இவர் நான் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ராஜ்குமார் சார். ஸோ அவர் வந்து ராசி பலனை ஏதோ தீவிரமாக சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எல்லோரும்ல கேப்சர் பண்ணிவிட்டு உக்காந்தா பாருங்கள், அந்த ப்ளூ பெட்டி அண்ட் அந்த ப்ரௌன் பேக்கு, அந்த பக்கத்தில் இருக்கிற கெட்டில் பேக்கு, அந்த இந்த டச்சப் பேக்கு, இது எல்லாமே ஸ்கூட்டிலே வச்சுட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். என்னோடய அசிஸ்டன்ஸையும் கூட்டிகிட்டே வந்துடுவேன், ஸ்கூட்டிலே தான் நான் ஷூட்டிங் போவேன். இது நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. பாய்.